வெல்கம் பேக் டு மை சேனல் ஜீவா ஜர்னி. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19th, டேட் 2, சிக்மங்களூர் ட்ரிப்போட டே 2 தான். டைம் வந்து எக்ஸாக்டாக 5:43 ஆச்சு. நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம், 4 பேர் கிளம்புறோம். ஃபஸ்ட்டு நானும் புஷானும் வந்திருந்தோம் எஸ் சென்னையிலேருந்து. அது ஃபஸ்ட்டு டே 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ தாஸோட ரவுண்ட் இருக்கும். நான் புஷாங் தாஸ் ரெண்டு 4 பேர் போக போகிறோம். இன்னும் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டே 2 வீடியோக்குள்ளே போயிடலாம். கோப்ரோ வியூவில் சந்திக்கிறேன். ஓகே கைஸ், வண்டி ரெடி ஆயிடுச்சு பக்காவா. மாயாவில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதை வந்து தெளிவாக நான் வேறு இதில் காமிக்கிறேன். ஏன் இப்படி மூச்சு வாங்குது? டைம் வந்து 6:05 ஆச்சு. கிளம்புவோமா? லூட் போலாமா? மச்சா கேப் பறந்துட போகுது. மச்சா ரூட்டு எப்படி மச்சா? லெஃப்டா? ஓகே கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. சிக்மங்களூர் போகிறோம். மாயாவுக்கு சின்ன சின்ன வேலைகள் பார்த்துருக்குறேன். என்ன மச்சா? ஆ ஓகே ஓகே. மாயாவுக்கு வந்து நிறையா ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஆல்டர் இந்த சென்ஸ் ஆக்சரிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 6:19 ஆகுது. 4 hours 24 minutes காமிக்குது. 256 kilometers சிக்மங்களூருக்கு. மெதுவாக தான் போகும். இங்கேயே விழுந்தால் குளிர், அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் முன்ன மாதிரி இல்லைங்க பெங்களூர். சீரியஸாக வேற லெவலில் டிராஃபிக் கம்மியாயிடுச்சு. எல்லாம் பார்த்து அசந்துட்டேன். அப்புறம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், இல்லை மச்சான் ஐடி கம்பெனிஸ் யாருமே இல்லை, ஸோ அதனால் டிராஃபிக் ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னா. பட்டு பெங்களூர் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சீரியஸாக அவ்வளோ பீஸாக வண்டி ஓட்டிட்டு. ஏன்னா எனக்கு ஒன்றே ஒன்று பெங்களூரில் பிடிக்காத விஷயம் அந்த டிராஃபிக் தான். இப்போ அது இல்லாமல் பார்க்கும்போது செம்ம கிளைமேட்டு, நைட்லாம் தெரிக்க விட்டுருச்சு. ஓகே, டீ இந்த கடையில் குடித்தோம். இப்போ கிளம்பியாச்சு. வழக்கம் போல மேப்பு சொதப்பிவிட்டது. டைம் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாக்டாக 7:25 ஆகுது. 3 hours 51 minutes காமிக்குது. 216 kilometers. எப்படி போகணும் சர்வீஸ் ரோட்? பாருங்க இந்த பக்கம் வெயில் அடிக்குது, அந்த சைடு மழைன்றாங்க, எனக்கு தெரியலையே. மச்சான் பைத்தியம், அப்படியே கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. போதை கூகுள் போதை. ஓகே மக்களே, முந்தானே தொட்டி பெட்ரோல் போட்டது. இப்போ தான் நம்ம 2வதா பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம். 105 ரூபா. 1350 போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 13 liters. நான்
நியாயத்துக்கு பெட்ரோல் விற்கிறானுங்க. கிளைமேட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே கருமேகங்கள், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கை, பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பிரேக், உஷா நான் இன்னும் வரல, அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நானும் காசும் ரீச் ஆகிட்டோம், பசிக்குது வேறு. டைம் நம்ம மீன் 8:30 ஆச்சு, இன்னும் ஒரு 167 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3 hours கழிக்குது. இப்போ லைட்டாக சாப்பிடுவோம், ஊரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 20 kilometers பின்னாடி இருக்காங்க கர்நாடகா. ஸ்பாட் பார்த்துட்ருக்கோம், வெறித்தனமான ஒரு இன்னைக்கு ரெண்டு ஸ்பாட்டாவது பார்த்துக்கலாம். சாப்பிடுவோமா? சாப்பிட்டு லாக் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் டன். மச்சா உட்காரு. ஒரு செட் பூரி சாப்பிட்டோம், ஓகேவாக இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்புலாம் சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து 80 rupees சார்ஜ் பண்ணாங்க. புஷா அந்த ரைடர் முன்னாடி தான் இருக்கான், ஒரு 5 kilometers முன்னாடி இருக்கான். என்ன ஒரு காமெடி தான், என்ன தான் எனக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு சிக்மங்களூருக்கு 95 kilometers தான் அப்படின்னா என்ன காமெடி பண்ணுறீங்க? பறந்து போயிருந்தாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்க முடியாதுன்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்களா, ரைட்டு வந்து 102 kilometers காமிக்குது, அங்கே மேலே 95 kilometersன்னு பார்த்துட்டு இன்னும் சிக்மங்களூருக்கு 95 kilometersன்னு தான் ரைட்டு. அவனை போய் வச்சு செய்யணும். ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பும்போது வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம், மழை வரும்னு சொல்லி தான் போட்டிருந்துச்சு. பட் இந்த ஹைவேஸ் எடுக்கும்போது ரொம்ப கிளியராக இருந்துச்சு ஸ்கையு, ரெண்டு சைடும் தென்னந்தோப்புங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. லைனாக தென்னந்தோப்பு தான் இருந்துச்சு, பார்க்குறக்கே ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
முன்னாடி கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க ரைடு, வேறு லெவல். மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு நான் பிள்ளையா போனேன், தென் புஷான் என் கூட வந்தான். ரொம்ப செம்ம கலாட்டாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம், கிளம்ப வேண்டிதான். பார்த்தீங்களா புஷான் லிஃப்ட் கேட்குறானோ, கேமராவில் வரணுமா? எங்கே ப்ரோ லிஃப்ட் வேணும்? எங்கே ப்ரோ போகிறீங்க? சிக்மங்களூர் வரைக்கும். வாங்க ப்ரோ உட்காருங்க. தேங்க்யூ ப்ரோ. இதெல்லாம் ஃபன்னி வீடியோஸ். இப்போ வந்து கரெக்டாக 93 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 1 hour 51 minutes காமிக்குது. ஹாசன் வந்து ரைட் எடுக்க சொல்லியிருக்காங்க, 34 கிலோமீட்டர்ஸ் ஹாசன் ஹாசன் போகிறதுக்கு. இப்போ வரைக்கும் மழை இல்லை கைஸ், சிறப்பாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சேட்டையான ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கோம். சிக்மகளூர் கிட்ட வந்தாச்சு, கிட்டனா ரொம்ப பக்கம் இல்லை, இன்னும் 58 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 1 hour 11 minutes காமிக்குது. இப்போது ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கோம், எந்த கிராமம் தெரியல, ஹாசன் ஐ திங்க் ஸோ. கிளைமேட் டீசெண்டாக இருக்குங்க, இப்போ வரைக்கும் மழை வரல, சூப்பராக இருக்குது. லஞ்ச் இன்னும் எடுக்கலை, மேலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செக்இன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சிக்மங்களூர். மச்சான் இங்கே பாரு, இங்கே பாரு, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் வேற லெவல். அல்டிமேட் பார்க்கும்போது அப்படியே ஆரஞ்சு கலர் இல்லைங்க, சூப்பராக இருக்குது. அட் லாஸ்ட் ரீச் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஹோட்டலில் தான் இருக்கோம், சாப்பிட வந்திருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குங்க, கண்ணெல்லாம் எரியுது. ஒரு 250 கிலோமீட்டர்ஸை 8 hours ஓட்டிகிட்டு வந்தது நாங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரெண்டு ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ட்ரீட்மெண்ட் இல்லை, இது ஒரு பார் செட்டப்பில் இருக்குது, ஹோட்டல் தான். மக்களே இதுதான் கொடுத்துருக்காங்க, ரைஸு. நாங்கள் வந்து ஃபிஷ் கிரேவி கேட்டோம், ரெட் கலரில் மிளகா பொடி சாம்பார் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க, இல்லை சாம்பார். முடுத்த முட்டு தப்பிச்சிட்டாங்க ஐஸ், அவன் தான் ஃப்ரைட் ரைஸ். மிச்சவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரன்ன கொடுறோம். அட் லாஸ்ட் ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் புக் பண்ண ரூம் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சு, அது ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இன்னொரு ரூம் காமிச்சாங்க. இது சூப்பராக இருக்குது, சூப்பரானா செம்மையாக இல்லை, ஆனால் எங்களுக்கு பிடிச்சிது. 1500 ஒர்த்து தான். பட் நாங்கள் போயிட்டு ஒரு லஞ்சு சாப்பிட்டோம் பாருங்கள், 400 கைஸ், ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பசியில் போனோம், வெறுத்துருச்சு சீரியஸாக சொல்கிறோம், செம்ம டிஸப்பாயிண்டட். ஆனால் ரூம் வந்து நல்லாயிருக்கு, பார்க்குறீங்களா ரூம் காமிக்கிறோம். வியூ பாரு, வியூ நல்லாயிருக்கு. இப்போ மழை வேறு, ரூமோட என்ட்ரி இங்கே ரெண்டு பேர், இங்கே ரெண்டு பேர் உங்கள் திங்ஸ் எல்லாம் குப்பையாக இருக்குது. கக்கூசோன் டீசெண்டாக இருக்குங்க, கபோர்டு பாரு, பாத்ரூம் டீசெண்டாக இருக்குது, ஏசி ஓடாது. ஸோ அவ்வளோதான். கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னா, செம்ம மழை பெய்யுது, சரியான மழை. முள்ளங்கிரி பீக்குக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், மழை எப்போ நிற்குதுன்னு தெரியல, செம்ம கடுப்பாகுது. இங்கே வந்துட்டு எதுவுமே சுற்றி பார்க்க முடியலையோ அப்படின்ற ஒரு மிக்ஸு.
இவ்வளோ தூரம் வந்து ஒன்றுமே பார்க்கலாம்னா கடுப்பாகுமா ஆகட்ட. அப்போ மழை நின்றுச்சுன்னா கண்டிப்பாக போகணும். 6:00 வரைக்கும் தான் அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போக ட்ரை பண்ணோம்.